ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 ஸ்டார் 7 யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டம் கரெக்டாக சிவகாமிபுரம் அப்படிங்கிற இடத்துல, அதாவது தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா சிவகாமிபுரம் இருக்குது. அது பக்கம் எம்எஸ்பிஎல் பாலிடெக்னிக் கல்லூரி, ஒரு பெரிய கல்லூரி இருக்குது. அதனுடைய ஆப்போசிட் சைடில் தான் பார்த்திங்க அப்படின்னா சபரி கார்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கார்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்லேயே வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஆப்ஷன்லாம், ஏன்னா இப்போ தான் தொடங்கியிருக்கனால பட்ஜெட் ஓரியன்டாகவும் வந்து கார் எடுத்துருக்காங்க. நல்ல நல்ல பட்ஜெட்டில் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. என்ன பட்ஜெட்டில் எடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வண்டியில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் நிற்கிற வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சபரி கார்ஸினுடைய காண்டக்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன கார் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட மொபைலுக்கு புது புது வீடியோஸ் வரும்போது உங்களோட மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் நியூ வீடியோ வந்து பார்க்குறக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுண்டா, இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்திக்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம சபரி கார்ஸில் அப்டேட்டில் இருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுகியில் வேகனார் VXI டாப் மாடல். வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கில் சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2017 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து சாக்லேட் மெட்டாலிக் கலர்னு சொல்லுவாங்க. இது வந்து சாக்லேட் கலரில் இந்த வண்டி வந்துருக்குது. VXI டைப்பு, உங்களுக்கு பேக் வைப்பர் அண்ட் ரியர் டீஃபோக்கர் எல்லாமே வந்து வண்டியில் வந்து வருது. எக்ஸ்டீரியர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. வண்டி தெளிவாக ஒரிஜினாலிட்டியாகவே வந்துருக்குதுங்க. வண்டியினுடைய பாடி கண்டிஷன்ஸாக அப்படியே வீடியோவில் பாருங்கள் சொன்ன மாதிரி எங்கேயுமே சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட வண்டியில் வந்து கிடையாது. வண்டியோட லுக் வைஸே வந்து செம்மையாக இருக்கும். வண்டியினுடைய டயர் பாயிண்ட்டோட கண்டிஷன் பொறுத்தளவுக்கு எல்லா டயருமே பார்த்திங்க அப்படின்னா பிராண்டடான புது டயர் தான் வந்து கொடுக்குறாங்க. MRF டயர் புது டயர் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபோக் கிளாம் எல்லாமே வண்டியில் வந்து வரும். ஸோ வண்டியோட டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே அப்படியே வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெட்ரோல் வேரியன்ட், பெட்ரோல்லையுமே இது வந்து டீசெண்டான மைலேஜ் கொடுக்கும். மாருதி சுசுகியில் இது வந்து வேகனார் VXI டைப்பு. எல்லா டயர் பாயிண்ட்டும் ஈவனாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நியூ டயர் தான் வந்து போட்டுக்கிறாங்க. இன்டீரியர் அசிரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்டீரியரில் வண்டியோட டோர் பேட் சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி. நாலு விண்டோமே பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, இன்டீரியர்லேருந்து மிரரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலாக் வித் உங்களுக்கு ரிமோட் கீயோட வருது வண்டி. வண்டி நல்லா எடுத்துருக்கிறாங்க, ஒரிஜினாலிட்டியாகவே வந்து வச்சிருக்காங்க. ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 81,000 வந்து ஓடி இருக்குது. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இன்பில்ட்டாகவே வருது. சூப்பரான ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏசி பக்கா கூலிங் அடிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் சீட் கவரை பொறுத்தளவுக்கு அல்டிமேட்டடாகவே வந்துருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன்லேயே வந்துருக்குது. ஃப்ளோர் மேட் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது. ஸோ ஒரு கம்பேக்டாக ஒரு ஃபேமிலி யூஸ்டுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் கார் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சூப்பராகவே வந்துருக்குது. டாப் அப்போசர் எல்லாமே நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஏசியுமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இன்டீரியரில் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேக் சைட் சீட் கவர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாகவே வந்துருக்குது. லெதரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே வண்டியில் வந்து கிடைக்குது. பேக்கில் இருந்து இன்டீரியர் அஃபியரன்ஸ் வந்து இப்படி தாங்க இருக்குதுங்க. டாப் அப்போசர் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது. மாதிரி கூட வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரிஜினாலிட்டியாக வந்து இந்த வண்டி வந்து அப்படியே இருக்குது. வண்டியில் இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 9 மாதத்துக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸும் அப்படியே லைவாக வந்து இருக்குதுங்க. 2023 வரைக்கும் உங்களுக்கு இல்லை இன்சூரன்ஸ் பற்றின கவலையும் இல்லை. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்ச பட்ஜெட் 390,000 மட்டும் கேட்குறாங்க. இந்த ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஸோ இவங்க ஷாப் ஓப்பனிங் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த ரேட்டை கண்டிப்பான முறையில் நல்ல ரேட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வேணுங்கிற பட்சத்தில் சபரி கார்ஸோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து என்ன கார் அப்டேட்டில் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அடுத்து சபரி கார்ஸில் அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கேட்கக்கூடிய நிசான் சன்னி வந்து இவங்ககிட்ட வந்து அப்டேட்டில் வந்து வந்திருக்குங்க. நிசான் சன்னி எக்ஸ்எல் வேரியன்ட்டு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2013 மாடல் டீசல் வண்டி. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் மெரிட்டாக இருக்குது. வண்டியினுடைய இன்டீரியர்லாம் வேறு லெவலில் அல்டிமேட்டடாக இருக்கும். வண்டியில் டிக்கி ஸ்பேஸ் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வண்டியில் வந்து வந்துடுது. வண்டியோடய எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக நீங்கள் அப்படியே வீடியோலேயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம இன்டீரியர் வியூ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருந்துக்கலாம். இன்டீரியர் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்டீரியரில் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் போட்டுக்கிறாங்க. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிற மாதிரியே வந்து போட்டுக்கிறாங்க. வண்டியினுடைய சைட்ஸ் வியூ எல்லாமே வந்து லைவாக வந்து பார்த்துக்கோங்க. டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லா டயர் பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஈவனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50-60க்கு மேலே வந்து இருக்குது. ஸ்விஃப்ட் டிசைரில் என்ன மாதிரி டிக்கி ஸ்பேஸ் இருக்குமோ ஸோ அதை விட இதில் வந்து டிக்கி ஸ்பேஸ் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். எவ்வளோ லக்கேஜ்னாலும் நம்ம வச்சுக்கிற மாதிரி இந்த வண்டியில் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டென்ட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ரிவர்ஸ் கேமராவும் வண்டியில் வந்து ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. நல்ல பெரிய சைஸ் வெஹிக்கிள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியரில் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். வண்டியோட நம்ம பார்க்கலாம், டோர் பேட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி. நாலு விண்டோமே பவர் விண்டோ வரும், சென்ட்ரலாக இருக்கும், பவர் ஸ்டேரிங் இருக்கும்.
இந்த நிசான் சன்னில பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சருக்காக உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் வந்து டியூல் ஏர்பேக் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா முதல் கொண்டு இங்கே வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிடலாம். ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டர் நம்ம வந்து லைவாக பார்க்கலாம். 91,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. எல்லாமே வந்து நல்லா சர்வீஸும் வந்து பக்கா வந்து பாய்ச்சி வச்சிருக்காங்க. அண்ட் ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பரான ஒர்க்கிங்லேயும் வந்து இருக்குது. ஆடியோ கேட்டு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ ஆடியோ கேட்டுட்டு இருக்கு. நம்ம ரிவர்ஸ் கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிவர்ஸ் கேமராவும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க்கிங்ல இருக்குது. நல்ல ஒரு பெரிய டச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து டச்சிலேயே உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். ஏசி எல்லாமே வந்து பக்கமான ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சீட் கவர்லாம் சூப்பராக வந்துருக்குதுங்க. சீட் கவர்ஸோட கண்டிஷன் அப்படியே வீடியோவில் பாருங்கள். டோர் பேட் சைடெலாம் பாருங்கள் இவ்வளோ ஒரிஜினாலிட்டாக இருக்குதுன்னு சொல்லி. நாலு விண்டோமே பவர் விண்டோ தான். உங்களுக்கு செப்பரேட்டாகவும் பவர் விண்டோ வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். டாப் அப்போசர் எல்லாமே வண்டியில் வந்து க்ளீனாக தான் இருக்குதும். வண்டியோட பேக் சைட் வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பேக்கில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஜெஸ்ட் வைக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து கருப்டாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும். உக்க உள்ள நம்ம இருந்து போகும்போதே ஒரு ரஃப் அண்ட் டப்பாக இல்லாமல் நல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த வந்து விரும்புறதும் கூட உங்களுக்கு ரியர் சைட்லேயும் உங்களுக்கு ஏசிக்கான வென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் போல அந்த அளவுக்கு இந்த வண்டியில் வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் பேக் ஸ்பேஸு. ஸோ அது போக உங்களுக்கு டிக்கியுமே நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் வந்து கிடைக்குதுங்க. டிக்கி ஸ்பேஸ் இப்போ நம்ம வீடியோவில் வந்து காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குது. இல்லை லக்கேஜ் எவ்வளோனாலும் சரி உங்களுக்கு இங்கேயே வந்து வச்சுக்கலாம். ஸ்டெப்னியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 90% மேலேயே வந்து இருக்குது. டூல்ஸு ஃபிட்டிங்ஸு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டி கண்டிஷன்லேயும் வண்டி வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு சபரி கார்ஸில் கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 385,000 ரூபா. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது. ஒரு 5 மாதம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றின கவலையும் இல்லை. 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குது. வேணுங்கிற பட்சத்தில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சபரி கார்ஸோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்க ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் ப்ரைஸ் நெகோஷியபிள் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அப்டேட்டில் இருக்கக்கூடிய வண்டி பார்த்தோம் அப்படின்னா சபரி கார்ஸில் தாங்க இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா டாப் மாடல் இருக்கிறதிலே டாப் மாடல் எக்ஸ்வி. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோக் லேம்பாக இருக்கட்டும் அலாய் வீல் எல்லாமே வந்துடும். 2012 மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பார்த்திங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பட் 3 ஓனர் வண்டி மாதிரியே சொல்ல முடியாது. நல்லா மெயின்டெனன்ஸில் பக்காக வச்சுருக்காங்க. வீல் எல்லாமே உங்களுக்கு வந்து அலாய் வந்து வந்துடும். டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே உங்களுக்கு ஒரு 80% மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் டயர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அஸ்யூஷுவல் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% அப்படிங்கிற மாதிரியே வந்துருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் கலர் வந்து சேம் அஸ்யூஷுவல் அது என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலரில் தான் இந்த வண்டியும் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் அப்படியே பாருங்கள். பேக் சைட் வீலாம் பாருங்கள். நல்லா ஒரிஜினாலிட்டியாகவே வண்டியை வந்து வச்சுருக்குறாங்க. நம்பருமே ஒரு சூப்பரான நம்பராகவே வந்துருக்குது. ஸோ எக்ஸ்டீரியர் வியூவை அப்படியே வீடியோவில் பார்த்துக்கோங்க. இது வந்து அலாய் வீல் ஏபிஎஸ் ஏர்பேக் அப்புறம் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷனோட வரும். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். எல்லா டயர் பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஒரு 80% பேக் டயர் பொறுத்தளவுக்கு இந்த சைட் டயர் பாயிண்ட் மட்டும் ஒரு 70% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்டீரியர் அஃபியரன்ஸ் சொல்லி ஆகணுங்க. இன்டீரியர் டாப்பாக இருக்குது இந்த வண்டியில். டோர் பட் சைட்லாம் நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. 4 விண்டோ பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரலாக இருக்குது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த கீ ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கீ மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை வண்டியில் எங்கேயாவது வண்டிக்குள்ளே ஒரு பக்கம் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். பூஸ்டர் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வண்டி இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீயை உள்ளே வச்சுட்டு ஏதாவது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ ஜஸ்ட் அந்த புஸ்டார்ட்டை மட்டும் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா போதும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே மீட்டர் எல்லாமே வந்து ஆன் ஆயிரும். ஓடி இருக்க கிலோமீட்டர் வந்து பார்த்துக்கோங்க. 110,000 ஓடிருக்கு. இன்னொரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு பைனியர் மியூசிக் செட் போட்டுக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏசி பக்காவான கூலிங்கில் இருக்குங்க. வண்டியினுடைய டேஷ்போர்ட்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஸ்டீரிங் மவுண்டட் சில கீஸ்க்கான ஃபீச்சர் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஆடியோட வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும். கால் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கிறதுக்கும் இங்கே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சருக்காக பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் உங்களுக்கு டிரைவர் மற்றும் அந்த சைடு கோ பேசஞ்சருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி செம சில்னஸாக இருக்குங்க. சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா லக்ஸுரியாகவே வந்து மெயின்டைன் பண்ணியே வச்சுருக்காங்க. வண்டியினுடைய பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேட்டரி எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது. டாப் அப்போசர் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. ரியர் டீஃபோக்கர் எல்லாமே வந்து வண்டியில் வந்து வந்துடும். வண்டி நல்லா வச்சுருக்குறாங்க. ஒரிஜினாலிட்டியாகவே வந்து வச்சுருக்குறாங்க. வண்டியினுடைய
பேக் சைட் வியூ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வண்டியில் சொன்ன மாதிரியே தாங்க உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் வந்து அதிகமாகவே வந்துருக்கு. ரியர்லேயும் ஏசிக்கான வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே சீட் கவர்ஸோட கண்டிஷன் அண்ட் டாப் அப்பர்ஸோட எல்லாமே பாருங்கள். ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட கண்டிஷனே அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா ஒரிஜினாலிட்டியாகவே இருக்குதுங்க இந்த வண்டி. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் கார், அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக், அதுவும் கீலெஸ் என்ட்ரி, ஃபுல் ஸ்டார்ட் பட்டன் கீயோட வரக்கூடிய இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட். மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே கேட்டாலும் இந்த ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வண்டி, ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இந்த வண்டியை நீங்கள் வந்து எடுத்துடலாம். நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீசலில் உங்களுக்கு மைலேஜும் சூப்பராக கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள். இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 360,000 ரூபா கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வந்து அந்த ரேட்டே கண்டிப்பான முறையில் குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். வண்டியோட டாப் வியூலாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி, நல்லா தெளிவாக ஒரிஜினாலிட்டியாகவே வண்டி வந்து இருக்குதுங்க. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டியில் இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா லைவாக தான் இருக்குது. சபரி கார்ஸில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, ரேட்டை இன்னும் வந்து குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா சபரி கார்ஸில் தான் அப்டேட்டில் இருக்குது. செவர்லெட்டில் ஸ்பார்க், ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு குட்டி ஸ்மால் கார், ரொம்ப ரொம்ப பட்ஜெட்லேயே வந்து கோட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட், 2011 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் டயர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிராண்டடான புது டயர் தான் வந்து போட்டுக்கிறாங்க. டயர் பாயிண்டோட கண்டிஷன் அப்படியே வீடியோலே பாருங்கள். ஸோ கலருமே அஸ்யூஷுவல் அந்த ரெண்டு வண்டி என்ன கலரில் இருந்தோ அதே கலர் காம்பினேஷனில் தான் இந்த வண்டியும் வந்து இருக்குது. பெட்ரோலில் இது மைலேஜும் நல்லா கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள். வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு அப்படியே லைவாக பாருங்கள். பேக் சைட் வியூலாம் பாருங்கள். டயர் பாயிண்ட் எல்லாமே ஈவனாக பார்த்துக்கோங்க. பேக் டயர் மட்டும் இந்த சைடில் இருக்கக்கூடிய டயர் பாயிண்ட் மட்டும் சுமாராக இருக்குது, மீதி எல்லாமே 3 டயர் வந்து புது டயர் போட்டுக்கிறாங்க, 1 டயர் மட்டும் வந்து சுமாராக இருக்குது. ஸ்டெப்னி எல்லாமே நம்ம என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வண்டியில் இன்டீரியர் அஃபியரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டோர் பேட் சைட்லாம் பாருங்கள், நல்லா ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் டேஷ்போர்டோட கண்டிஷனே பாருங்கள், பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. ஏசி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. சீட் கவர்ஸோட கண்டிஷன் சொல்லவே வேண்டாம், சீட் கவர்ஸோட கண்டிஷன் சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது இதே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன்லேயே வந்து வண்டியில் வந்து இருக்குது. பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷனும் பாருங்கள். டாப் அப்போசர்லாம் க்ளீனாக இருக்குது. பட்ஜெட்லேயே இந்த வண்டி வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வண்டியில் வந்து வருது. பேக் சைடு அஃபியரன்ஸ் வந்து பாருங்கள், ஒரு ஓட்டி படிக்கிறது கூட அந்த வண்டி வந்து அவங்க அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. எடுத்து எதுவும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வண்டியில் வந்து இருக்காது, நல்லா தெளிவாகவே வச்சுருக்குறாங்க. வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வண்டியோடைய பேக் சைட்லேருந்து இன்டீரியர் அஃபியரன்ஸ் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. டாப் அப்போசர் எல்லாமே இந்த செவர்லெட் ஸ்பார்க்கில் வந்து க்ளீனாக தான் இருக்குது. டிக்கி ஸ்பேஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி டூல்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டெப்னியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓரளவு கண்டிஷன்லே வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் வியூ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வண்டி பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே அதாவது ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து வண்டியில் வந்து இல்லை. அதே மாதிரி துரு அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே வண்டியில் வந்து இல்லை. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் வந்து 3 ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் வேரியண்ட் இருக்குது. அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 130,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், நேரில் வந்தால் இந்த ரேட்டே குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். இந்த செவர்லெட் ஸ்பார்க்கில் இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 4 மாதம் வந்து கரெக்டாக இருக்குது. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், சபரி கார்ஸினுடைய காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பின் பண்ணியிருக்கேன், தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்டு கார்ஸோட அப்டேட்டாக தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய அப்டேட் வருமோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.